அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சரியா டைம் 1:30 சனிக்கிழமை நான் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு ரிஜி. நான் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருஜி, பேசுறதுக்குரிய மாதிரி டைம் எனக்கு கிடைச்சல. என்ன நான் பயணம் வந்ததுலேருந்து பிரசிடென்ட் மீட் ஆயிருச்சாலும், இந்த ஒப்போசிஷன் லீடரில் மீட் ஆயிருச்சாலும், அடுத்து எங்கள்ட்ட வந்த இதுவரைக்கும் நான் வந்த நிமிஷத்துலேயே 8 மணிக்கெல்லாம் சரி நான் தொடர்ந்து படுக்கலை. நிறைய பேர் என்ன ஏசிக்குண்டே இருச்சு, இவர் பெரிய ஆளோ இவரை சந்திச்சு இல்லவோ இவரை மீட் பண்ணலோ, நிறைய பேர் எனக்கு ஏசிக்கொண்டு இருச்சு. எதுக்கு என்ன அப்டேட் தரல அப்டேட் தரலன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துக்கொண்டு இருச்சு. இந்த உண்மையான விஷயம் என்னடா, இந்த பயணம் தொடங்கி பயணம் முடிஞ்சதுலேருந்து நான் என்ன முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், நான் சரியா படுக்கலை. சரியா படுக்கலை என தொட்டு இன்னும் ரெஸ்டே எடுக்கலை. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குரிய எனக்கு மனநிலை கிடைச்சல. ஏன்னா இப்போ வந்ததோடய ஒவ்வொருத்தரை மீட் பண்ணி எதா இருச்சாலும், ஒவ்வொருத்தரை கலந்து அந்த இதாக இருச்சாலும், அந்த பயணத்திலே தான் நான் ஈடுபட்டு முடிச்சு இல்லாமல் இன்னும் ரிலாக்ஸாக இருச்சல. இப்போவும் நான் இந்த ஒரு விழாவுக்கு வந்து அங்கே விழாலாக இருந்து கொண்டு இருச்சு. அப்பவும் வெயிட் பண்ணி கொண்டும் வாரவங்களை சந்திச்சு கொண்டும் அடுத்தடுத்த ஆட்டத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொண்டு இருந்தது. முக்கியமாக நான் இந்த இதில் பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் நினைச்சுனா, என்னோட கழுத்தறை சம்பந்தமாக நான் அநேக மாணவங்கள்ட்ட கிட்டத்தட்ட அநேக மாணவன்ட்ட நான் கோவில் கதைச்சிருக்கேன் கழுத்தறை சம்பந்தமாக. ஏன்னா தவறவிடப்பட்ட ஒரு விஷயம், கழுத்தறை மக்களுக்கான வீடியோ நான் இன்னும் போடலையே, தவறவிடப்பட்டது. உங்க எல்லாருக்கும் முழு ஓவரோலா இந்த கரையோரமாக வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் தெரியும், நான் திரும்ப இந்த ஊருக்கும் வரப்போறேன்னு சொல்லி எல்லாருக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருச்சு. அது ஒரு சிறிய சர்ப்ரைஸ் இருச்சும். கழுத்தறை சம்பந்தமாக நான் வீடியோன்னு போடியேன். அதோட இந்த நான் டாப் லிஸ்ட்ல நம்ம எடுத்துக்கொண்டு இருந்த எந்த ஊர்ல சனம் கூடுதலாக வந்து அப்படின்னு லிஸ்ட்டும் இருச்சு. அந்த லிஸ்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியேன் இன்ஷால்லா. இந்த கேஎம்சிசி ஸ்கூலுக்கு கிட்டத்தில் வரத்துக்கு இருச்சு, கேஎம்சிசி ஸ்கூலு கிட்டத்தில் வரத்துக்கு இருச்சு. அதுக்கு முன்னுக்கே இப்போ நான் படித்த ஸ்கூல் கிரேட் 1 to 11 வரங்காட்டும் படித்த ஸ்கூல் ஐஎல்எம் சம்ஸ்கிருதி வித்யாலயம், அதுக்கு நான் போய்த்துட்டு அங்கே இருந்து அதோட ஜேம்ரி ஃபைஹாஜர் ஸ்கூல் இருச்சு, ஜேம்ரி ஃபைஹாஜர் ஸ்கூலுக்கும் போகிறதுக்கு இருச்சு. அதோட கேஎம்சிசி ஸ்கூலுக்கு தான் நான் வரதுக்கு இருச்சு, கல்தறையில் முஸ்லீம் சென்ட்ரல் காலேஜுக்கு நான் இப்போ அங்கே வரது இருச்சு. இந்த ஃபோமெண்ட்லாம் ஷெட்யூல் பண்ணிருச்சு. நான் உண்மையில் இந்த 9ஆம் தேதி வரங்காட்டிலும் ஃபுல் ஷெட்யூல் பண்ணி தான் பயன் பெய்து கொண்டு இருச்சு. எனக்கு ஒன்றும் சொல்லிக்குள்ளையிலாம், ஏன்னா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்குள்ளே இல்லாமல், வீடியோஸை எடுத்த வீடியோஸை போட்டுக்குள்ளே இல்லாமல், எடிட் பண்ணிக்குள்ளே இல்லாமல், ஒன்று செஞ்சுக்குள்ளே இல்லாமல் இருச்சு. அது முன்னாடி தூங்க நான் இன்னும் காலுக்கு மருந்து போடுறதுக்கும் போகல, இன்னும் டாக்டர் செக்கப்புக்கும் காலுக்கு மருந்து போடவும் போகல. டாக்டர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்கேற்ற வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு அதுவும் செஞ்சு கொடுத்ததுக்கு எல்லாம் இருச்சு. நான் இந்த இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கொண்டு வைத்துக்கொண்டு இருச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் தெரியாம அநேகமானவங்க பேசிக்கொண்டு போற அவங்களுக்கு ஒரு இதாக இருச்சிருமனு சொல்லி தான் நான் இந்த வீடியோ கிட்ட இருச்சு. கூட்டாளிகளே என்ன விலங்கு எடுக்காமலும் இருச்சு, சொந்தக்காராக்களும் விலங்கு எடுக்காமலும் இருச்சு. இப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல எனக்கு பதில் சொல்லிக் கொள்ளதுக்கெல்லாம், நான் கை காட்டினாலும் பிரச்சனை, கை காட்டாட்டியும் பிரச்சனை, அப்படியாப்பட்ட ஒரு சூழலா இருச்சு. அதனால கொஞ்சம் என்ன எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கொண்டு இருச்சு சிச்சுவேஷன்ல நான் உண்மையில இல்லை. இந்த நான் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும், ஃப்ரீ ஆனப்புற நிறைய விஷயம் உங்களோட பேசுறதுக்கு இருச்சு. ஏன்னால் எனக்கு இப்பிரிச்சு தலையில் இருச்சு ப்ரெஷர், நான் இன்னும் தெளிவாக இல்லை, நான் இன்னும் தெளிவாகாமல் இருந்து கொண்டு இருச்சு. நான் வெள்ளமேசிலும் அப்படியே பயணத்தில் சூனாக இருந்து சிரிச்சு கொண்டு இருந்து இப்போ சிரிச்சு ஒன்றும் இல்லை. இந்த லாஸ்ட் டே வாதுவேலிருந்து கழுத்தர மக்கொனை பேருவலை வந்து பேருவலை வரங்காட்டிலும் முகத்தில் சிறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயம் பேசலும். அதோட எங்கள்கிட்ட முலஃபர் பிரதரோட சந்திச்சல, முலஃபர் பிரதரை நான் அவாய்ட் பண்ணினேன், முலஃபர் பிரதரோட பேசலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சு கொண்டு இருந்தேன். முலஃபர் பிரதருக்கு தெரியும் எனக்கு அங்கே நடந்த சிச்சுவேஷன் எப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட வேணுமெண்டா கேட்டு பாருங்க இந்த அந்த இடத்துல நடந்துட்டு சொல்லி. அதோட முலஃபர் பிரதர் உங்களுக்கு முத இந்த பயணம் ஆரம்பிச்சதுக்கு முத தோப்பூர்ல அவர் என்ன சந்திச்சுட்டு தான் அவர் பயணம் ஆரம்பிச்சது. முலஃபர் பிரதர் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிருச்சு. அப்படி எனக்கு ஒவ்வொருத்தனை சென்னதெல்லாம் நான் ஒன்றும் பார்த்துப்படல, என்ன இருந்து பார்க்கறதுக்கு டைம் ஒன்றும் கிடைச்சல. மற்றது பொலிட்டிக்ஸ் சைட்ல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் முன் வச்சிருச்சு. அதுல நான் இப்போதைக்கு சந்திச்சது எங்கள்ட நாட்டுட பிரசிடென்ட்டையும் எங்கள்ட நாட்டுட ஒப்போசிஷன் லீடரையும் தான் நான் சந்திச்சது. இந்த ரெண்டு பேரும் அவங்க இன்வைட் பண்ணி அவங்க வர சொல்லிருந்து எங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் இப்போ என்ன எங்களை ஒருத்தர் விரும்பி எங்களை கௌரவப்படுத்ததில் எங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொண்டு இருச்சதுக்கு எல்லாம் அந்த ரீசனுக்காகத்தான் நாங்கள் இங்கே பேசிட்டு வந்தது. நான் நேற்றும் நைட்டு 11:30 தான் நான் ஊருக்கு வந்தது. ஊருக்கு வந்தும் இன்னும் சரியாக தூங்கல, இது மார்னிங் அப்படியே எழும்பி நான் இப்போ அடுத்த வேலைக்காக வந்துருச்சு. இப்போ நான் 1:36 வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு பேசி முடிச்ச போகிறேன். இந்த நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்த, கல்ச்சர் சம்பந்தமாக பேசுறதுக்கு இருந்தேன்,
இந்த பயணங்கள் சம்பந்தமா பேசுறதுக்கு இருந்த, கிண்ணியா சம்பந்தமா பேசுறதுக்கு இருந்த, முழு இலங்கையில ஹரியார பயணங்கள் என்ன நான் எதிர்பார்த்து கொண்டு ஊருக்கு வந்தது உண்டு. ஆனா எங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையில இந்த நான் இப்ப எதிர்நோக்கி கொண்டிருச்ச விஷயங்கள் வேற. ஏன்னா எனக்கு இப்ப கொஞ்சம் நான் புதுசி இந்த இதுல நான் கொஞ்சம் புதுசி. ஏன்னா கொஞ்சம் யோசனை பண்ணவும் டைம் இல்லை, ஏன்னா திரும்ப பேசவும் டைம் இல்லை. நிறைய பேர் நிறைய கருத்துகள் என்ன ரியாக்ஷனை வச்சு நிறைய கருத்துகள் பேசிக்கணும் போத இனி எல்லாரையுமே எங்களால் திருப்திப்படுத்துறதுக்கு ஏலாண்டிய ஒரு இந்த சிக்கல்ல இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நான் தெளிவானது பிறகு என்ன முகம் சிரிச்ச முகமாக வந்தது பிறகு நான் தெளிவானது பிறகு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசி இந்த வீடியோ சம்டைம்ஸ் 5 நிமிஷத்துக்கு மேலே வைத்து இந்த வீடியோஸும் சரியா இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியா. இருந்தாலும் மேலே சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கோ. நானே ரிகவரி ஆனது பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியேன். நான் இன்னும் மெடிசினு போகவும் இல்லை, நான் இன்னும் இந்த காலை செக் பண்ணவும் இல்லை. இந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, எனக்கு அதுக்குரிய நேரத்தை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி தந்த விஷயம் நல்லா சந்தோஷமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சோம். நான் இப்போ என் நம்பரை நான் போஸ்ட் பண்ணியேன், நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் நான் எங்களோட நம்பரை போஸ்ட் பண்ணியேன், என்னோட கான்டாக்ட் நம்பரை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கோல் எடுத்து கதைச்சோன்னு சொன்னா அந்த நம்பருக்கு கதைச்சுன்னு அல்ஹம்துலில்லாஹ் அது நான் கதைச்சியே அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் கதைச்சியே முக்கியம். கிட்டத்தட்ட 60% மேல நான் தான் அந்த போனை கதைச்சியவனா இருக்கும். அப்படி நான் கதைச்சியன் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் கதைச்சியனும். நீங்க என்ன விஷயமா பேசணுமோ அதை பேசிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திச்சோம் அடுத்தடுத்த பதிவில். அஸ்ஸலாமு அலைக்கும்.